Hello viewers, நாம் இப்போ Bixolon கம்பினியுடைய TVS SPP-R210 BK mobile printer, அதாவது Bluetooth printer வண்டிய unboxing and configurations பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இதனுடைய market price 13,000. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ இப்போ நான் இந்த பாக்ஸ் நான் unboxing பண்றேன். இதுல பாத்தீங்க அப்படினு சொல்லியாச்சுனா உள்ள ரொம்ப சிம்பிளாவே வந்து காம்பாக்டா எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. சோ இதுல இது வந்து பிரிண்டருக்கான பேப்பர். இதுல வந்து அந்த நம்ம Bixolon பிரிண்டர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த ப்ளூடூத் பிரிண்டர். தென் அத கனெக்ட் பண்றதுக்கும் சார்ஜ் பண்றதுக்கும் ஒரு அடாப்டர் இதுக்கு உள்ள கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த பிரிண்டர். இந்த பிரிண்டர் ரொம்ப காம்பாக்டான சின்ன சைஸ்ல தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இதுலயே வந்து பவர் பட்டன் அப்புறம் ஃபீட் பட்டன் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ரெண்டு மூணு எல்இடி லைட் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பின்னரோட பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் அந்த ப்ளூடூத் பிரிண்டரை நம்ம கேரி பண்ணி கொண்டு போகும்போது பவர் வேணுங்கிறதுக்காக சார்ஜர் செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டரியை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் செட் பண்ணதுக்கப்புறம் இதற்கான ஃபுல் அமைப்பு இதில் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் பிரிண்டர். இதில் ரைட் சைடு இருக்கக்கூடிய பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் இந்த பேப்பர் போடுறதுக்கான பிளேஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ கம்பெனிலேயே இதுக்குன்னு ஒரு ரோல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோல் பேப்பரை நான் இதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதை நம்ம வந்து ஒர்க்அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 இன்ச் சைஸில் வந்து நமக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளால் இதுக்குள்ளே வந்து இதுக்கு கூட இன்ச்சஸ் பேப்பர்ஸை வந்து உள்ளே வைக்க முடியாது. ஸோ இப்போ நான் இந்த பிரிண்டரை ஆன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து எரர் லைட் அண்ட் ஸ்டேட்டஸ் லைட் இருந்ததுக்கப்புறம் பேட்டரியினுடைய ஸ்டேட்டஸ் லைட் நமக்கு இப்போ எரியுது. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு சின்ன ஒரு சவுண்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பாக்டாகவே இருக்கு. ஸோ இதில் இதுதான் ஃபீட் பட்டன். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பேப்பர் நமக்கு ஃபீட் ஆகுது. அதே மாதிரி பேப்பர் ஃபீட் ஆகுறது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதை ரொம்ப சிம்பிளாகவும் இதை கிளிக்கிற மாதிரியும் இதில் அவனுடைய அமைப்பு பிளேடினுடைய அமைப்பை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டனுடைய பேட்டரி பேக்கப் நமக்கு பார்த்தீங்கன்னா 8 to 10 hours நமக்கு வந்து இதில் பேக்கப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேரி பண்ணி சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கொஞ்சம் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் மார்க்கெட்டில் இதை விட குறைஞ்ச ப்ரைஸ்லலாம் நமக்கு பிரிண்டர் கிடைக்கும். 3500 நமக்கு வந்து பிரிண்டர் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஆண்ட்ராய்ட் மொபைல் மூலமாக எப்படி இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த பிரிண்டரை இந்த மொபைலோட சிங்க் பண்ணணும். ஸோ இதனுடைய ப்ளூடூத் செட்டப்பில் போய் நான் ப்ளூடூத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணதும் ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய செட்டிங்ஸில் போய் நான் மோர் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய ப்ளூடூத் டிவைஸினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லுமே காட்டுது. ஸோ இதில் இந்த பிரிண்டர் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு பேரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள் யூஸ்வலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 4 சைவர் போட்டிருக்காங்க. இல்லாட்டினா 1 2 3 4 போடுங்கன்னு போட்டிருக்காங்க. நம்ம இதில் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதனுடைய பாஸ்வேர்ட் நம்ம வந்து 4 சைஃபர் போட்டு ஓகே கொடுக்கும்போது இது பேர் ஆகுது. ஓகே இப்போ நமக்கு இது பேர் ஆகிடுச்சு. 3 டிஃப்ரென்ஸ் எல்இடி செட் பண்ணியிருக்காங்க. ஒன்று எரர் லைட், அப்புறம் பேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸில் வந்து ப்ளூடூத்தில் ஏதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு பிளிங்க் ஆகும். பேட்டரி லெவல் அதாவது இதனுடைய எத்தனை பாயிண்ட் இருக்குங்க அப்படிங்கிறத வந்து இந்த பேட்டரி லெவலில் வந்து நமக்கு வியூ ஆகும். ஏதாவது பேப்பர் சிக்கிச்சு இல்லாட்டா வேறு எதுவும் எரர் இருந்துச்சுன்னா இதில் நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு வாட்டர் பியூரிஃபை கம்பெனியினுடைய சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இதில் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து நான் இதை சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதனுடைய டிஎல்எல் ஃபைலு லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே வச்சு ஒரு இதை ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எஸ்கியூலேருந்து நோட் ஜேஎஸ் மூலமாக வந்து டேட்டாஸ்லாம் எடுத்து இதில் பெண்டிங்கு ஃபினிஷு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு பர்சனுடைய இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணும்போது ஸோ அந்த பர்சனுடைய ஃபுல் டீடெயிலும் இதில் வந்துடும். இதில் கண்டென்ட்டாக நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துட்டு நாங்கள் இதில் பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள், அது கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயிலையும் இதில் பிரிண்ட் போட்டு நமக்கு கொடுத்துருது. ஸோ இது வந்து ப்ளூடூத் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு பிரிண்ட். இதுக்கான டிஎல்எல் ஃபைல் லைப்ரரி ஃபைல் இது எல்லாமே எங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ
இது மூலமாக நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிரிண்டர் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமர் சைடில் போகும்போது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல சர்வீஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸுக்கு பில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அவங்க வந்து கிரியேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ்க்கும் வந்து அந்தந்த பிளேஸுக்கு போய் நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரியான பிரிண்டர் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான பிரிண்டர் மெத்தடில் நம்மளுக்கு எதுவும் அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் தேவை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எஸ்ஆர் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நாங்கள் மிக குறைந்த விலையில் தயார் பண்ணி தருவோம். இது போன்ற மேலும் தகவல்களுக்கு எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.